எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனல்ல இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். மற்றபடி நம்மளுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே இது அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். அதுவும் அது குட்டி குட்டியாக நறுக்கின மாங்காய், அரைச்சி செஞ்ச விழுது, இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது பயங்கர ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் அந்த ஊறுகாய். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் எப்படி செஞ்சேன் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊறுகாய்க்கு ஃபஸ்ட்டு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறேன். கடுகு, சீரகம், அப்புறம் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு முறு நாள் வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ மிக்சியில் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் வந்து அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பூண்டு சேர்க்குறேன். அப்புறம் வறுத்தோம் இல்லைங்களா, கடுகு, சீரகம், வெந்தயம் அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம். பூண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால் இன்னும் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து அரைச்சிக்க போகிறேன். ஸோ மாங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஊறுகாய் செய்கிறத விட நம்ம இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் ஃபுட் ப்ராசஸரில் வந்து போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் பல்ஸில் கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ மாங்காய் பாருங்கள் இவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக வந்து ஆயிருக்குன்னு. இப்போ இதில் வந்து அரைச்சோம் இல்லைங்களா, இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் கை வந்து யூஸ் பண்ணி பிணையாதீங்க. கையே இதில் இந்த விதத்துலேயும் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா நினைக்கும். இது சீக்கிரமாக கெட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து எண்ணெய். எண்ணெய் ஊறுகாய்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ எண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடாகிட்டு கடுகு வந்து நம்ம இதில் பொரிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ கடுகு போடுறேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மாங்காயில் இதை ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் பத்தாம் போச்சு. ஸோ அதான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி ஆட் பண்ணுறேன். எண்ணெய் வந்து நல்லா மூழ்கி இருக்கணும். அப்போ தான் மாங்காய்லாம் மூழ்கி இருந்தால் தான் கெடாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ பக்காவே இருக்குது. பக்காவே செம்ம டெலிஷியஸாக இருக்குது. இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இமீடியட்டாக வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இன்ஸ்டன்ட் பிக்கிள் தான் இது. நீங்கள் எல்லாம் ஒரு 1 வீக் இதை வந்து நல்லா ஊற விட்டு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். இந்த இம்மிடியட்டாக சாப்பிட்றத விட நல்லா தான் இருக்கும். பட் இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.